ट्रिपल ई कुकिंग चैनल इनकी नम्म चैनल ला करी कुलंबु मिंजिर सुवैले नम्म वंदुट्टु मुट्टै कुलंबु एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम इनकी वंदुट्टु मुट्टैये उडैच्चि ऊत्ति कुलंबु पण्ण पोरोम इप्पो नम्म इदै वंदुट्टु एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम नम्म इनकी मुट्टै कुलंबु पण्रदुक्काग मूणु मुट्टै एडुत्तु वच्चिरुक्केन इनकी वंदुट्टु मुट्टैये वंदु உடச்சி ஊற்றி இன்றைக்கி குழம்பு எப்படி வைக்க போகிறது அப்படின்றத பார்க்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், அப்புறமா ரெண்டு கிராம்பு சேர்த்து, அடுத்து இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக சோம்பு. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இந்த தக்காளி பழத்தை நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தக்காளியை நல்லா அரைச்சி ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதோட சேர்த்துடலாம். இது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் கருகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பும் நல்லா கொதித்து வரட்டும். குழம்பும் மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையே ஊற்றிடலாம். முட்டையை சேர்த்துட்டு கலந்து விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் அது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அப்படியே இருக்கட்டும். அடுப்பை வந்து லோவில் வச்சுக்கோங்க. பாருங்கள், முட்டை நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம தரண்டி வச்சு கலந்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக உடச்சி ஊற்றின முட்டை குழம்பும் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.